Hello my dear friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருமே ரொம்ப சேஃபா பத்திரமா வீட்ல இருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாரண்டைன் டே 10 சனிக்கிழமை ஏப்ரல் 4th. என்ன வீடியோ பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிட்டு இருந்தேன். நம்ம பண்ற வீடியோ வந்து கண்டிப்பா வந்து பார்க்குறவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு என்ன பண்ணலாம் ரொம்ப யோசிச்சு. நம்ம ஏன் வந்துட்டு நம்ம ஸ்டுடியோ டூர் பண்ண கூடாது அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டுடியோ டூர் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. பட் சரி, நான் என்னோட யூடியூப் வீடியோஸில் நான் யூஸ் பண்ணுற என்னென்ன கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் இப்போ ஒரு பிகினர் யூடியூபர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இந்த வீடியோவை நான் பண்ணுறதுக்கான வந்து ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி யூடியூப் லைவும் நம்ம போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன மாதிரியான கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ட்ரைபாட் யூஸ் பண்ணுறீங்க, அண்ட் எடிட்டிங்க்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு யூடியூபராக ஆகணும்னா நான் என்னென்னலாம் பொருள் வந்து நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற கேஜெட்ஸோட எல்லா பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபரோடு இருக்கும். அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாக கூட இருக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டேன். நான் என்னென்ன கேஜெட்ஸ் வச்சுருக்கேன்றதை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நான் யூஸ் பண்ணுற கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் Canon 200D. ஸோ இந்த கேமரா தான் நான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து ஒரு யூடியூபருக்கு ஒரு நல்ல கேமரானே சொல்லலாம். இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டூயல் பிக்சல் சென்சார் உள்ள கேமரா. உங்களால் வந்து ஒரு பக்காவான வீடியோ வந்து இதில் பண்ண முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் வந்து இதில் நீங்கள் எடுக்கலாம். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூயல் பிக்சல் சென்சார் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் வந்து டக்கு டக்குன்னு நடக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை எங்கே டச் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து உடனே ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இது வந்து Canon இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கேமராவில் இந்த கேமராவில் மட்டும்தான் அந்த பிக்சல் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய கேமராஸ் வந்திருக்கு. Canon M3 M50 ஆமாம் Canon M50 ஒன்று வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிரர்லெஸ் கேமரா. இது வந்து மிரர் கேமரா, ஓகேவா? ஸோ இந்த கேமரா தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேமராவோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டேரெக்டாகவே வந்து மைக் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்டு டச் ஸ்க்ரீனோட வரும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே, ஓகேவா? என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் Redmi Note 5 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் வந்து ஒரு லாஸ்ட் 1 இயராக வந்து இந்த கேமரா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேமராவில் வந்து 2 லென்ஸோட நான் வாங்கினேன். உங்களுக்கு ஒரு லென்ஸ் வேணாலும் நீங்கள் ஒரு லென்ஸோடு வாங்கிக்கலாம். இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18-55, இங்கே தெரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா 18-55 லென்ஸில் நான் ஷூட் பண்ணுற எல்லா வீடியோவுமே இதில் தான் எடுப்பேன். மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஒரு சில வீடியோஸில் மட்டும்தான் இன்னொரு லென்ஸு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் லென்ஸு. இதுதான் அந்த லென்ஸு, ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 55-250mm லென்ஸ் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் லென்ஸு. கொஞ்சம் நீங்கள் லாங்கில் இருந்தே நீங்கள் எடுக்கலாம். இப்போ ஒரு ப்ராங்க் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து கூட ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த லென்ஸ் வந்து அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த லென்ஸ் வந்து நல்லா யூஸ் ஆகும், ஓகே? இது ரெண்டும் சேர்த்து நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 53,000க்கு வாங்கினேன் நான். ஸோ இப்போ எவ்வளோ ப்ரைஸ் என்னன்றது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் கொடுக்குற லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே என்ன ப்ரைஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆக்ஷன் கேமரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் வாட்டரில் நம்ம ஸ்கூபா டைவிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் யூஸ் பண்ண கேமரா இது அண்டர் வாட்டரில். இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் தண்ணிக்குள்ளே எடுத்துக்கிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல கேமரா இது. நம்மளோட அண்டர் வாட்டர் கேமரா ஃபுட்டேஜ் நம்ம அண்டர் வாட்டர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அக்காசோ V50 Pro. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். அண்ட் இந்த கேமராவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,000க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். நான் நிறைய கேமரா வந்து பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியான ப்ரைஸில் கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய சர்ச் பண்ணி இந்த கேமரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோப்ரோ அளவுக்கு இருக்காது, பட் வந்து ஒரு 70 50% வந்து GoPro quality இந்த கேமரா கொடுக்கும். சோ அதனால தான் வந்து நான் இந்த கேமரா எடுத்தேன். இதுக்கு கம்மியாவும் கேமராஸ் இருக்கு. நிறைய vloggers யூஸ் பண்றாங்க நம்ம friends எல்லாமே. சோ எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வந்து வேற கேமரா யூஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கனா கூட நீங்க வாங்கிக்கலாம். இத வாங்கணும்னு நினைச்சீங்கனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ இந்த கேமரா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா இருக்கு. இது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ப்ரூஃப் கேஸ். சோ இது எல்லாமே செட்டா வந்துரும் உங்களுக்கு. இதோட செட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அண்ட் இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா வந்து உங்களுக்கு ரிமோட்டோட வரும். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் ரிமோட். அது வேணா உங்களுக்கு நான் காட்டுறேன். பாக்ஸ்ல இருக்கிற மவுண்ட்ஸ் இதில் இருக்கிற எல்லா மவுண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்ந்து வந்துடும். அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இப்போ நீங்கள் ஹெல்மெட்டில் கேமரா மாட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கேமராவில் வந்து ஆன் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் ஜஸ்ட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்கார்ட் பட்டனு. இது வந்து ஃபோட்டோவுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதை டச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும். அண்ட் இந்த சென்டரில் இருக்கிற ரெட் பட்டன் அமுக்குனிங்கன்னா வந்து ரெக்கார்ட் ஆகும். திரும்ப அமுக்குனிங்கன்னா ரெக்கார்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து இதில் நிறையா இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த டச் ஸ்க்ரீனுக்குள்ள ஸ்க்ரீனு. ஸோ இந்த மாதிரி வந்து இதில் எல்லாமே வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல கேமரா எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு. ஓகே, அடுத்து வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரைபாட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் கையில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து நம்ம ஆக்ஷன் கேமரா வந்து இந்த இதில் மாட்டிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 or 200 என்னமோ வந்துச்சு. லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்கூபா டைவிங்கில் வந்து அண்டர் வாட்டருக்குள்ளே தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் மிதக்கும் தண்ணியில். நீங்கள் தண்ணிக்குள்ளே வந்து இப்படி தண்ணிக்குள்ளே உள்ளே போட்டிங்கன்னா உங்கள் கேமரா மட்டும் தண்ணிக்கு அடியில் இருக்கும். இது வந்து வெளியில் மிதக்கும். ஸோ நீங்கள் தண்ணிக்குள்ளே வந்து நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது எல்லாமே அது கேப்சர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளோட்டிங் ட்ரைபாட்னு சொல்லலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஏதாவது அண்டர் வாட்டர் வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம இந்த பாட்டில் வந்துட்டு இதை மாட்டிக்கலாம். ஆக்ஷன் கேமராவை மாட்டிட்டு நீங்கள் ரெக்கார்ட் போட்டுட்டு நீங்கள் அழகாக இப்படி வச்சு விளாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சு நீங்கள் அழகாக விளாக் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த இது லைட்டு. ஓகேவா? ஸோ நான் என்ன லைட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது வந்து நான் சிம்பெக்ஸ் பிராண்டு. அதோட இது காட்டுறேன். சிம்பெக்ஸ் 270 எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா 270 எல்இடி இருக்கும் இந்த இதில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் 270 எல்இடி லைட் இருக்கும் இதில். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்ரி, சார்ஜபிள் பேட்ரி இது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம இதை கழட்டிக்கலாம், அப்புறம் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எப்படி இருக்கு, இதிலே வந்து பிரைட்னஸ் நம்ம ஏற்றிக்கலாம். பாருங்க ஏறுதா, பிரைட்னஸ் நம்ம எவ்வளோ வேணும்னா நம்ம ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்இடி மேலே வந்துட்டு நம்ம இந்த கவர் கூட போட்டுக்கலாம், இந்த கேஸு. ஸோ இந்த கேஸ் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த இது வரும். ஸோ இந்த கேஸ் அதில் போட்டுக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் கேஸ் வரும், ஒன்று ஒயிட்டு ஒன்று எல்லோ வரும். ஸோ இதோட ப்ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிம்பெக்ஸ் பிராண்டுன்னு போட்டிங்கனாலே ஆன்லைனில் வரும். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 2300 வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்டில் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் ஷூட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். நான் வாங்கினதுலேயே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லைட்டு. ஸோ மேக்ஸிமம் நான் எல்லா வீடியோலையுமே நான் லைட் போட்டு தான் எடுப்பேன், பகலில் இருந்தாலும் நைட்டில் இருந்தாலும். ஸோ அது கொஞ்சம் குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆரம்ப காலத்தில் யூஸ் பண்ணது மொபைல் ட்ரைபாடு. நீங்கள் மொபைலில் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த ட்ரைபாடு வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் சென்டரில் இருக்கா என்னன்றது வந்து இங்கே லெவல் இண்டிகேட்டர் இருக்குது, நீங்கள் அதிலே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனு இது வந்து இங்கே இதை கலட்டி வந்து நீங்கள் ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை டைட் பண்ணிங்கன்னா வந்து ரொட்டேஷனுக்கு டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குது. பட் நான் இப்போ இது அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் இதுவும் ஒரு நல்ல ப்ராடக்ட். முன்னாடி நாங்கள் ஏர்லி ஸ்டேஜில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாடோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 650. எங்கே வாங்கினேன்னா நான் எல்லிஸ் ரோட்டில் வாங்கினேன். அமேசான்லேயே இந்த ப்ராடக்ட் இருக்குது, வேணால் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஒரு கொரில்லா ட்ரைபாட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து மொபைலுக்காக உள்ளது மட்டும்தான். இதில் வந்து நம்ம டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது வெயிட்டு தாங்காது. ஸோ டிஎஸ்எல்ஆருக்கு தனியாகவே ஒரு கொரில்லா பாட் இருக்குது, அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நீங்கள் டிஎஸ்எல்ஆரில் யூஸ் பண்ண போகிறா இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். இல்லை மொபைலில் தான் நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொரில்லா பாட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட price வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 400 வந்துச்சு பட் நல்லா இருக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் நம்ம எப்படி வேணாலும் bend பண்ணிக்கலாம் எந்த angle வேணாலும் வளைச்சி வச்சிக்கலாம் சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம adjust பண்ணி கரெக்ட்டா வச்சோம்னா அது பக்காவா நிக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம எந்த எப்படி வேணாலும் திருப்பி வச்சிக்கலாம் ஓகேவா நம்ம அழகா அப்படியே புடிச்சிட்டு மொபைலை வச்சிட்டு அழகா அப்படியே பேசிட்டே போலாம் சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் மொபைல்ல vlog பண்றதுக்கு எனக்கு அப்பப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இதுவும் ஒரு நல்ல ப்ராடக்ட் So next one is DSLR tripod. So this tripod brand is Benro brand. So this one I Amazon. This 6 feet height we use. So this is a quality tripod and the adjustments are super. A tripod. Maximum நான் இந்த ஸ்டாட்டிக்கா ஏதாவது ஒரு வீடியோ பண்றோம் அப்படினா இந்த ட்ரைபாட் யூஸ் பண்ணுவேன் சோ ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இந்த ட்ரைபாட் லிங்க் கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க மைக் நிறைய யூடியூபர்ஸ் யூஸ் பண்ற போயா மைக் தான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்லைன்ல 800 900 க்கு வருதுன்னு நினைக்கிறேன் அந்த காலர் மைக் ஓகேவா சோ இதோட லெந்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த வயர் நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேல இருக்கும் ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இது யூஸ்புல்லா இருக்கும் இதுல ரெண்டு மோட் இருக்கும் கேமரா மோட் and ஸ்மார்ட்போன் ரெண்டு மோட் இருக்கும் மொபைல்ல இருக்கும்போது ஸ்மார்ட்போன்ல வச்சுக்கணும் DSLR யூஸ் பண்ணீங்கன்னா கேமரால வச்சுக்கணும் ஓகேவா அது பாத்தீங்கன்னா இதுல பேட்டரி வரும் ஸ்பேர் பேட்டரி ஒன்னு கொடுப்பாங்க சோ அது முடியதா முடியலையான்னு எப்படி செக் பண்றதுன்னு எனக்கு தெரியல கண்டிப்பா இந்த மைக் யூஸ் பண்ற யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க இதுல அந்த ஆடியோ பேட்டரி வந்து போயிடுச்சுனா எப்படி செக் பண்றது அப்படின்றது பட் இது ஒரு நல்ல குவாலிட்டியான மைக் இது சோ இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா கார்ட் ரீடர் ஏன் இத நான் வாங்குனேன் அப்படினா நார்மலா இப்ப நான் கேமரால நான் ஷூட் பண்ற ஃபுட்டேஜ் கேமரால இருந்து நான் சிஸ்டம்க்கு காப்பி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அந்த OTG கேபிள் மட்டுமே பாத்தீங்கன்னா 2000 என்னமோ போட்டுருந்தாங்க கேமரா டு USB கேமரா போர்ட் ஒரு சைடு USB போர்ட் வரும் அது பாத்தீங்கன்னா 2500 2000 என்னமோ போட்டுருந்தாங்க Canonல சோ எதுக்கு நமக்கு அதுக்கு அழகா மெமரி கார்டை கழட்டி கார்ட் ரீடர்ல போட்டு காப்பி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 150 ரூபாய் கொடுத்து இது வாங்கி வச்சிருக்கேன் இதல தான் நான் காப்பி பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த மாதிரி நீங்க அந்த கேபிள் வாங்குறதுக்கு பதிலா இந்த மாதிரி வாங்கிக்கிட்டீனா உங்களுக்கு cost effective and this is what I use okay va ipo neenga paathittirukku idu eyeball oda pen tablet so idu the design purpose ku ellathukku use பண்ணுவாங்க இதோட purpose என்னன்னா mouse க்கு பதிலா இத யூஸ் பண்ணலாம் மானிட்டர்ல mouse move ஆகுதுல so இதே மாதிரி நான் mouse க்கு பதிலா இப்ப நான் இத move பண்றேன்னு வெச்சுக்கோங்க இப்ப நான் இத move பண்றேன்னா இது move ஆகும் okay va So, this is the purpose. And now, if you thumbnail, I use this. If you crop the images, crop it. This pen tablet use it. Handy, super, fast work. And then, design purpose, I use it. Okay, so, this pen tablet I use it. Thumbnail. So, this is the maximum thing. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க rich streetல தான் வாங்குனேன் நான் வாங்கும்போது பாத்தீங்க இதோட பிரைஸ் ஒரு 3500 என்னமோ வந்துச்சு இப்போ எவ்வளவு என்னன்றது எனக்கு தெரியல இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்கா என்னன்னு கூட தெரியல இது பாத்தீங்கன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல இருக்கும் சோ செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இது தேவைப்படுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா வாங்கிக்கோங்க ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா அந்த பென் இந்த பென் வச்சு தான் நம்ம வரையணும் இந்த பென்ல பாத்தீங்கன்னா பேட்டரி போடுறது இருக்கும் And this is the right click, left click button. If you click this, right click ஆகும் right click refresh எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு இந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்கனா வரும் சோ गाइस எல்லாமே பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு உங்களுக்கு இந்த இதுல உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் செக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா பர்சேஸ் பண்ணிக்கோங்க நான் வீடியோஸ் பண்றதுக்கு என்னென்ன கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே காட்டிட்டேன் ஓகேங்களா சோ இதுதான் நம்ம செட்டப் சோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மத்த யூடியூபர்ஸ் ஏதாவது இந்த வீடியோஸ் பாத்தீங்க அப்படினா நீங்க என்ன மாதிரியான கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா எனக்கு அது யூஸ்புல்லா இருந்தா கண்டிப்பா நான் அதை வாங்கிப்பேன் ஓகேங்களா சோ அவ்வளவுதான் गाइस இந்த வீடியோ வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் until then bye